Starting ஒரு சர்ப்ரைஸா யாழ்னி வந்து யாருக்குமே தெரியாம கவினுக்கு கூட தெரியாம அவளோட போன் எடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் கவின் வந்து அவங்க அம்மாட்ட போய் எப்படியாச்சும் அந்த சண்முகத்தை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து வெளியே எடுத்துறேன் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்டிஷனா வந்து கவின் கிட்ட வந்து ஒன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோடோட மெயின் சீனான அந்த லாஸ்ட் சீன் கவின் வெண்பா ஃபேன்ஸ் வந்து 100 தடவை பார்க்க வைக்கிற மாதிரி அந்த சீனை வந்து எடுத்து வச்சிருந்தாரு டைரக்டர். சோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைய சித்தி 2 எபிசோடான 190வது எபிசோட்ல வந்து நடந்திருக்கு நிறைய விஷயங்கள். சோ எல்லாத பத்தியும் இந்த ரிவ்யூல வந்து டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டாப் சீரியல் ரிவ்யூஸ். நான் தான் உங்க அப்துல். இன்னைக்கு எபிசோட வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லலாம். 100க்கு வந்து 500 மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்து பக்காவா செம்மையா வந்து எடுத்து வச்சிருந்தாரு. ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு எபிசோட வந்து செம்மையா எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் கவின் வெண்பா ஃபேன்ஸ ஹாப்பி படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் சீன் வச்சிருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சஸ்பென்ஸை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னியை வச்சு ஒரு சம சீன் வந்து எடுத்திருந்தாரு. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைய சித்தி 2 எபிசோட்ல வந்து நடந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ரோமோ வந்து எல்லாரும் பாத்திருப்பீங்க. சோ அதுல வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஸ்பெஷல் எபிசோடா. சோ எல்லாரும் வந்து இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஐயோ சித்தி 2 எபிசோடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருந்தோம். சோ அதுக்கேத்த மாதிரியே இந்த வாரம் வந்து 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோட ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சோ இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எபிசோடோட வீடியோ லிங்க் வந்து நான் கமெண்ட்ல தரப்போறது இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து எப்பயும் தருவேன் அது மாதிரி இதுக்கப்புறம் தரப்போறது இல்ல. இதுக்கப்புறம் வந்து வேற விதமா வந்து உங்களுக்கு வந்து தரப்போறேன். சோ அதை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். சோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். சோ நீங்க அது மூலியமா வந்து ஃபுல் எபிசோட் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். எப்பயும் போலவே சரோஜா வந்து ஒரு கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கவிதை வந்து எதை பத்தி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோடு வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கவின் வந்து அந்த பொங்கி எழுந்த எபிசோட்னே சொல்லலாம். சோ அந்த உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே நந்தினி வந்து திட்டின எபிசோட். அண்ட் ஒரு ஸ்மைலோட பேசியிருப்பாரு. திடீர்னு வந்து அப்படியே ஃபேஸ மாத்தி பூசணிக்கா மாதிரி போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்த்து திட்டுவாரு. சோ அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. திடீர்னு வந்து தைரியம் வந்து அப்படியே செமையா பேச ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வெண்பா கலத்துல வந்து அந்த தாலி தான் காரணம். சோ அதை வச்சே வந்து ஒரு கவிதை வந்து சரோஜா வந்து எழுதியிருக்காங்க. சோ அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்று பார்த்தனுக்கு கண்ணனிடமிருந்து வந்தது தைரியம், இன்று கவினுக்கு காதலி கழுத்தில் கண்ட தாலியிலிருந்து வந்தது வீரியம். வந்தான், கண்டான், வென்றான், சென்றான். பெரிய போர்க்களம் தயாரான நிலையில் துணிந்து விட்டான் கவினும் மனநிலையில். இன்னைக்கு சித்தி 2 எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமா நடந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் வந்து பிரேக் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரொமான்ஸ் வந்து செம்ம வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் எல்லாமே வந்து ரியலா நடக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு. ட்ராக் பண்ற மாதிரி துளி கூட இல்ல. நிறைய பேர் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க தேவையில்லாம ட்ராக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட் வந்து பார்க்கும்போது துளி கூட அப்படி வந்து தெரியவே இல்ல. எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா எப்படி உட்காந்து பேசுவோம், ஒரு லவ்வர்ஸ்னா வந்து எப்படி வந்து மீட் பண்ணுவாங்க, அதை வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா வந்து எடுத்து வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா ஸ்டார்டிங் வந்து ஒரு எமோஷனலோட ஸ்டார்ட் பண்ணாங்க. போன வாரம் முடிஞ்சதுல இருந்து அதாவது சாரதா அதுக்கப்புறம் அவங்க 2 பசங்க வெண்பா எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க எப்படி வந்து அப்பா வந்து திருப்பி கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வெண்பா வந்து அந்த பிரெக்னன்ட் லேடியை பத்தி சொல்றாங்க. ஆனா அதை வந்து அவ்வளவு பெருசா வந்து எடுத்துக்கல சாரதா. சோ அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கூப்பிட்டு வர முடியும். அண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். சோ அவங்க வந்து இது மாதிரி மெடிக்கலுக்கு வெளியே கேமரா இருக்காதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவர் சண்முகம் வந்து அதை பத்தி பெருசாவே சொல்ல அந்த லேடியை பத்தி இவங்க தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டா சாரதா வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா வந்து சாரதா கிட்ட வந்து சண்முகம் வந்து அதை பத்தி எதுவும் பெருசா சொல்ல. சோ அதனால வந்து அந்த விஷயம் வந்து அவ்வளோ பெருசா வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க சாரதா. அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருசா எடுத்துக்கல. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி நினைச்சுக்கிட்டு தூங்கிடுறாங்க. சோ அந்த நைட் வந்து அப்படியே போயிடுது சாரதாவோட வீட்டுல. அண்ட் இன்னொரு பக்கம் தான் வந்து செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா யாழ்னி வந்து எப்படியாச்சும் கவின் வந்து உண்மையா சொல்றானா இல்லாட்டி போய் சொல்றானா வெண்பா கிட்ட பேசின வந்து உண்மையா இல்லையா அப்படினு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போய் பார்க்கறாங்க. மெதுவா அப்படியே ஒரு பூனை மாதிரி வந்து கவினோட ரூம்க்குள்ள வந்து போறாங்க. சோ என்னைய மாதிரி ஒரு சிங்கிள் பசங்க அப்படினா போன்ல வந்து லாக் போடாம வச்சிருக்கலாம். ஆல்ரெடி வந்து கவின் வந்து கமிட்டட் ஆயிட்டாரு. சோ கமிட்டட் ஆகி மேரேஜும் பண்ணிட்டாரு. ஆனா வந்து அவரோட போன்ல வந்து ஸ்கிரீன் லாக்கே வந்து போடாம வச்சிருக்காரு. சோ அத வந்து போய் கரெக்டா யார் நீ வந்து எடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்காருன்னு பாத்துருக்காங்க. பாத்துருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வெண்பாவோட நம்பரே வந்து அது இல்ல. சோ அப்பதான் வந்து அவங்களுக்கு புரியுது கவின் வந்து நடிச்சிருக்கான் வெண்பாட்ட பேசுற மாதிரி, அதாவது மல்லியாட வந்து போட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு யானிக்கு வந்து புரிஞ்சிருது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கையை இப்படி பண்ணும் போது கவினும் வெண்பாவும் நின்று எடுத்துக்கிட்ட போட்டோ வந்து முன்னாடி வந்து நிக்குது. சோ அதுல வந்து தாய் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஆனா அந்த பாட்டு மட்டும் அப்படியே கட் ஆயிருந்துச்சு. சோ அதை வந்து கரெக்டா பாக்க போறாங்க யாழினி. அந்த டைம்ல கவின் வந்து கண் முழிச்சதுனால டப்புன்னு போனை வச்சுட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியே எஸ்கேப் ஆகி அப்படியே கொந்தளிச்சு நிக்கிறாங்க. கண்டிப்பா நான் அந்த வெண்பாக்கு வந்து உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வந்து பேசியிருக்காங்க யாழினி தன்னந்தனியா. அண்ட் அது வந்து ஒரு பக்கம் முடிஞ்சிருது. அண்ட் அடுத்த நாள் காலையில விடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மல்லிகா, கவின், அதுக்கப்புறம் தர்மா, அதுக்கப்புறம் யாழினி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது கவினுக்கு வந்து மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு ஏதோ வந்து தப்பா நடக்குது போல. ஏன்னா அவர் படுத்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து பக்கத்துல இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு யாழினி வந்து வச்சுட்டு போகும்போது டேபிள் வச்சுட்டு போயிருக்காங்க. சோ திருட வந்தா ஏதாச்சும் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து விட்டு போவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யாழினி வந்து எங்கேயோ வந்து போனை வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அது மூலியமா லைட்டா டவுட் வந்துச்சு கவினுக்கு, ஆனா வந்து அதை பெருசா அவர் வந்து எடுத்துக்கல. சோ அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அதுலயே யோசனைல இருக்காரு. அப்பன் கரெக்டா வந்து யாழினி என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் கவினை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், சோ அதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருங்கால மாமியார் மல்லிகாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பியூட்டி மேடம்கிட்ட வர்ற 7ஆம் தேதி தானே ஆன்டி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. கேட்டனே அதுக்கும் அந்த மல்லிகா மேடம் வந்து, அதாவது பியூட்டி மேடம் வந்து ஆமா ஆமா கரெக்டா 7ஆம் தேதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது காயின் வந்து அதெல்லாம் முடியாது, நம்ம இன்ஸ்டியூட்டே வந்து சீல் வச்சிட்டாங்க, அதெல்லாம் விட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் மேல அப்படியே பேராசை இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு கவின். சோ அதை கேட்டுனே வந்து மல்லிகாவும் வந்து எதிர்த்து பேசுறாங்க, அதெல்லாம் முடியாது, அது வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு போது நம்ம கல்யாணத்தை வந்து நடத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா வந்து ஒரு பையன் ஒரு அம்மா வந்து எப்படி உட்காந்து பேசுவாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் வந்து இருந்துச்சு. நடுவில் வந்து தர்மா வந்து யாழினியை திட்டுவாரு, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து இவங்க மல்லிகாவும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க யாழினிக்கு, நீ என்னென்ன அவளை போட்டு திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதுலாம் அப்படியே வந்து ஒரு நேச்சுரலா வந்து குடும்பத்துல உட்காந்து பேசும்போது யாரையாச்சும் திட்டினா இன்னொருத்தவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட் வந்து ரியலிஸ்டிக்கா வந்து எடுத்திருந்தாங்க ஒரு குடும்பத்துல நடக்கிற மாதிரியே. சோ அதுக்கப்புறம் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கவின் வந்து சொல்றாரு எப்படியாச்சும் சண்முகத்தை வந்து வெளியே எடுத்துட்டு வரணும், அப்பதான் வந்து நான் வந்து கல்யாணத்து அப்பதான் வந்து வெண்பாக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், வந்து அவங்க அப்பா எதுவுமே தப்பு பண்ணல, இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியே பேசியிருக்காரு. உடனே இவங்களுக்கு யாழினிக்கு வந்து அப்படியே உள்ள வந்து எரிய ஆரம்பிக்குது, கட்டையெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி செம்மையா வந்து எரியுது வயிறு. என்னடா இவன் வெண்பாக்கே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் வந்து மல்லிகா வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. என்னால வந்து சண்முகத்தை வந்து வெளியே எடுத்துட்டு வர முடியும், எனக்கு வந்து அந்த பவர் இருக்கு, பவர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சோ அப்பதான் வந்து சரி எப்படியாச்சும் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவின்னு கேட்டனே அதுக்கு ஒரு விஷயம் வந்து நீ பண்ணும், நீ எப்படியாச்சும் 7ஆம் தேதி வந்து யாழினிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த 7ஆம் தேதியே வந்து சண்முகத்தை வந்து நான் வெளியே கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு போறாங்க. அதுக்கு வந்து ஒத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கவின். சரி நம்ம பொண்டாட்டியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை பாக்குறதுக்காக கவின் வந்து கிளம்பி போறாரு. அண்ட் லாஸ்ட் சீன் தான் வந்து செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெண்பா வந்து வண்டியில வந்து இருக்காங்க ஸ்கூட்டில. அப்போ வந்து எப்படி ஒரு லவ்வர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போவாரோ அதே மாதிரியே கவின் வந்து கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போய் ஓவர்டேக் பண்ணி அப்படியே நிறுத்துறாரு. அப்படியே வெண்பா வந்து தடுமாற போறாங்க. உடனே ஓடி போய் புடிச்சிட்டு பொண்டாட்டி விழுந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்கிறாரு. புடிச்சிட்டு பேக்ல இருந்ததெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த சீன் எல்லாம் வந்து செம்ம கியூட்டா இருந்துச்சு. நீங்க வந்து மிஸ் பண்ணாம அந்த சீனை மட்டும் பாருங்க, ஏன்னா அவ்வளவு கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனை வந்து பார்க்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து கவின் வந்து வெண்பாட்ட சொல்லியிருக்கா, இது மாதிரி என் அம்மா வந்து இது மாதிரிலாம் பண்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா என் அம்மா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, வேற யாரோ பண்றாங்க போல, தூண்டி விடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வெண்பா வந்து எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த பழைய ராமாயணம், ஸோ அது வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம். கவின் வந்து என்ன சொல்றாருன்னா, என் அம்மா வந்து இது மாதிரி சொல்றாங்க, யாழினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அப்பா வந்து வெளியே விட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னனே. ஆமா சார், அப்படின்னா நீங்க வந்து யாழினியே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து என் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ராமாயணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கவின் வந்து நீ விட்டு போயிடுவ, எனக்கு நான் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு டோன்ல வந்து சொன்னாரு. ஸோ அதுவும் அந்த சீனும் வந்து செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் வெண்பா வந்து கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாரு கவின். ஸோ அதுக்கு ஏதாச்சும் காரணம் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பாரு உன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனே, வெண்பா வந்து பதற ஆரம்பிச்சாங்க எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு அப்படியே ஒரு கிஸ் அடிச்சிருந்தாரு கவின். ஸோ அந்த சீன் வந்து செம்ம கியூட்டா இருந்துச்சு. கிஸ் அடிச்சாங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வெண்பா வந்து அப்படியே கண்ணை திரு திருன்னு கொட்டை கொட்டையா முடிச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட் அந்த லாஸ்ட் சீன், கிஸ் சீன் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டட். யாருமே வந்து நினைச்சே பாக்கல இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாரதா உங்க சித்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து அதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே, கவின் வெண்பா ஃபேன்ஸ்லாம் வந்து செம்ம ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பியா இருந்தீங்கன்னா வெரி வெரி ஹாப்பி, இல்லாட்டி ஏதாச்சும் போடுங்க கமெண்ட்ல. ஸோ கவின் வெண்பா ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட வீடியோ லிங்க் அதை நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கொடுக்குற லிங்க்ல வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து இப்ப வேற விதமா வந்து உங்களுக்கு வந்து எபிசோட் வந்து தரப்போறேன். அதாவது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசிட்டு கடைசியில முடிக்கும் போது ஸோ இங்க வந்து ஒரு லிங்க் வருதா, ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கோட ஃபுல் எபிசோட் வந்து பாத்துக்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. ஸோ இது மாதிரி தான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து நான் வீடியோஸ் வந்து ஃபுல் எபிசோட் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் நீங்க பாருச்சுன்னா இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாத்துங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.